வணக்கங்க வெல்கம் டு குக்ரேசி இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போறோங்க இது வந்து சப்பாத்தி ரொட்டி பூரி அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் புல்கா இதுக்கெல்லாமே தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கங்க ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சிரலாம் அதுல வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் வந்து தண்ணில போட்டுறலாம் இது வந்து 5 நிமிஷம் தண்ணிலே வச்சிருங்க இதுல வந்து குட்டி குட்டியா புழு இருக்குங்க சுடுதண்ணில போட்டோம்னா தான் அந்த புழு வந்து செத்து மேலே மிதந்து வந்துரும் இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்றேங்க 10 முந்திரி பருப்பை சூடான தண்ணியில ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க இதல ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து பாதி வதங்கனதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாங்க அது கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சுங்க இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் மிக்ஸி ஜார்ல ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி 10 பல் பூண்டு இத வந்து அரைச்சுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சாச்சுங்க இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த தண்ணிக்குள்ள இருந்து காலிஃப்ளவர் வெளியில எடுத்துறலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு இதையும் மிக்ஸி ஜார்ல போட்டுறலாம் இது கூடவே ஊற வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளியும் அரைச்சு எடுத்தாச்சு ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் இதில் சுத்தம் பண்ணிக்கிற காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டுடலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து வறுத்துக்கலாங்க இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாங்க இது வதங்குற கேப்பில் நம்ம வந்து கிரேவிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் பக்கத்து பதினல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதில் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு பட்டை 2 கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கலாம் இது கூட ஒரு பிரியாணி இலையை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டை போட்டுடலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ காலிஃப்ளவர் நல்லா வதக்கியாச்சு இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுக்கிற தக்காளி பேஸ்ட்டை உள்ள போட்டுடலாம் இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை வந்து 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க இப்போ அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க இதில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து குறைவாக போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே வந்து காலிஃப்ளவரில் போட்டிருக்கோம் இப்போ இந்த மசாலாலாம் போட்டதுக்கு அப்புறமா இதை பச்சை வாசம் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம் இதில் வதக்கி வச்சுக்கிற காலிஃப்ளவரை போட்டுடலாங்க காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு போடுறப்போ இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து அதிகம் ஊற்ற வேண்டாங்க கிரேவி வந்து திக்காக தான் நல்லாயிருக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் அப்போ தான் கிரேவியும் காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுங்க இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.